பெற்றோர்களே வணங்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய மகன் தேர்ந்தெடுத்த நண்பர்கள் தக்வாதாரி உள்ள நண்பர்களாக இருந்தால் அதிகமாக அவருடன் பழக விடுங்கள், தடுக்காதீர்கள். என்னுடைய மகன் ஒரு தக்வா உள்ள ஒரு நண்பனை தேர்ந்தெடுத்திருக்கிறானா, அந்த தேர்ந்தெடுத்த அந்த நண்பனை தடுக்காதீர்கள், அவனை சேதப்படுத்துங்கள். இதுக்கு மாற்றமாக என்னுடைய மகன் ஒரு கெட்ட நண்பனை தேர்ந்தெடுத்திருக்கிறானா, தடுங்கள், சேர விடாதீர்கள். அதனால ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக கூறினார்கள், இஸ்தஸிரு அல் அஸ்திகா, நண்பர்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், நல்ல நண்பர்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, இந்த நல்ல நண்பன் நாளை கியாமத்தில் உங்களுக்கு சிபாரிசு செய்ய போகலாம், சிபாரிசு செய்ய போகலாம். நாளைக்கு மஹ்ஷர் மயானம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சொர்க்கவாசல் சொர்க்கத்துக்கும் நரகவாசல் நரகத்துக்கும் போனதற்கு பின்னால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திப்பார்கள், சொர்க்கத்தில் ஒரு நண்பனை காணவில்லை, சொருக்கத்தினுடைய நண்பனை காணவில்லை, எங்க வைத்தான் என்னுடைய நண்பன். அவருக்கு சொல்லப்படும், உன்னுடைய நண்பன் நரகத்தில் இருக்கிறான், நரகத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்படும். உடனே அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், என்னுடைய நண்பனை நரகத்திலிருந்து வெளியாக்கிவிடு, நரகத்திலிருந்து வெளியாக்கிவிடு. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் கூறுகிறான், அந்த சொர்க்கவாசிக்காக வேண்டி அவருடைய நண்பனை நீங்கள் நரகத்திலிருந்து வெளியாக்கிய சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுங்கள். பார்த்தீர்களா, ஒரு நல்ல நண்பனின் பிரயோசனத்தை பாருங்கள். நண்பர்களை தேர்ந்தெடுப்பது ஒரு வணக்கம். ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக அந்த நல்ல நண்பன் நாளை மாஷரில் நாளை தியாமத்தில் நமக்கு சிபாரிசு செய்ய போகிறோம், அல்லாஹ்விடத்தில் கதறப் போகிறோம், யாருல்லாம் என் நண்பனை வெளியாக்கிவிடு, என் நண்பனை அந்த நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்தை என்ன சேர்த்து விடு. அல்லாஹ் உடனே கூறுகிறான், அவருடைய நண்பனை நீங்கள் வெளியாக்கி விடுங்க. இப்ப உலகத்தில் நண்பர்களை எடுக்காதவர்கள் கை சேரப்படுவார்கள், உலகத்தின் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்காத அடியார்கள் கை சேரப்படுவார்கள். சிபாரிசு செய்யக்கூடிய ஒருவர் நமக்கு இல்லாமல் பேசு, நல்ல நண்பர்கள் நமக்கு இல்லாமல் பேசு. ஒரு நல்ல நண்பனை நான் உலகத்தில் தேர்ந்தெடுத்திருந்தால் அந்த நல்ல நண்பன் எனக்கு சொர்க்கத்திற்கு போவதற்கு சிபாரிசு செய்திருப்பார். சகோதரர்களே, நல்ல நண்பர்களை நாம் உலகத்தில் தேர்ந்தெடுத்தால் நாம் சொர்க்கத்திற்கு போனாலும் அந்த நல்ல நண்பனை சந்திக்கணுமே என்ற சிந்தனை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு நண்பன் சொர்க்கத்தில் இருந்து சிந்திப்பான், ஒரு நல்ல என்னுடைய உலகத்தில் இருந்த நண்பனை நான் சந்திக்க வேண்டும், உலகத்திலிருந்த நண்பனை சந்திக்க வேண்டுமே. அந்த உடனே உலகத்தில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோலை போன்று அந்த ரெண்டு நண்பர்களுடைய கட்டிலும் நகர்வதற்கு ஆரம்பித்து ஒரு மரத்துக்கு கீழால் நிற்கும், மரத்துக்கு கீழால் கூழ் செண்டுகள் அவருக்கு தளிக்கப்படும், வீசப்படும். அவர்கள் உலகத்தில் கதைத்த நல்ல விடயங்களை சொர்க்கத்தில் கதைப்பார்கள், உலகத்தில் கதைத்த உலகத்தில் அவர்கள் விட்டு விட்டு சென்ற அந்த நல்ல கதைகளை அவர்கள் சொர்க்கத்திலும் கதைப்பார்கள். சகோதரர்களே, நல்ல அதனால்தான் இமாமுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீ உலகத்தில் நல்ல நண்பர்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், நல்ல நண்பர்களை அதிகமாக்கிக் கொண்டால் அந்த நல்ல நண்பன் உங்களுக்கு நாளை மஹ்ஷரில் உங்களுக்கு சிபாரிசு செய்ய போகிறான், உங்களுக்கு சிபாரிசு செய்ய போகிறான். சகோதரர்களே, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதுடைய நன்மை என்ன தெரியுமா,
மக்சர் மைதானத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹதீஸ் இல்ல பயான்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். சூரியன் ஒரு ஜானுக்கு மேலால் இருக்க போகிறது, கீழுக்கு செம்பு திரை செம்பு தலையாக இருக்க போகிறது. இந்த நிலைமையில் அல்லாஹ் ஏழு பேருக்கு அரசுடைய நிழலை கொடுக்கிறான், ஏழு பேருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுக்கிறான். அதில் ஒருவர் தான் ரஜுலானி தஹாப்பா பில்லா. இரண்டு பேர்கள், அந்த இரண்டு பேர்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி முஹப்பத் வைத்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நட்பு வைத்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்து பிரிந்தவர்கள். இவர்கள் நாளை மஹ்ஷரில் சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, தொழுபவர்களுக்கு மாத்திரம், தொழுது விட்டால் மாத்திரம் நாம் சொர்க்கம் நுழைவதற்கும் போக முடியாது. நாம் எடுக்கக்கூடிய எல்லோரும், அது மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் சீரானவர்களாக இருந்தால் மாத்திரம் நாம் சொர்க்கம் நுழைவது. என்ன சொன்னார்கள், ஏழு பேருக்கு நிழல் இருக்கிறது, அரசுடைய நிழல், அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல். அதில் இரண்டு பேர் தான் அல்லாஹ்வுக்காக நட்பு வைத்தவர்கள். சகோதரர்களே, ஒரு நண்பனுடைய பிரயோஜனம் எங்கே இருக்கிறது? ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது மூலமாக நாம் எங்கே போகப் போகிறோம் சகோதரர்களே? அதனால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ உலகத்தில் யாருடன் நட்பு வைத்தாயோ அந்த நட்பு வைத்தவுடன் நான் நீ எழுப்பாட்டப்பட போகிறான். நீ உலகத்தில் யாரை நட்பு வைத்தாயோ, அல்லாஹ்வையும் ரசூலையும் பயந்த தக்வாதாரி உள்ள ஒரு நண்பனை தேர்ந்தெடுத்து அந்த நண்பனுடன் சேர்ந்து நீயும் பழகினாயா, நாளை மஹ்ஷரில் கபரிலிருந்து நீ எழுப்பாட்டப்படும் போதோ அந்த அந்த நபருடன் எழுப்பாட்டப்பட போகிறார். இதுக்கு மாற்றமாக உலகத்தில் நீ கெட்டவனை தேர்ந்தெடுத்தாய், கெட்டவனை நீ அன்பு வைத்தாய், கெட்டவனை தேர்ந்தெடுத்தாய், கெட்டவனை நட்பு வைத்தாய், காலையிலிருந்து தூங்கும் வரைக்கும் அந்த கெட்டவனுடன் நீ சேர்ந்திருந்தாயா, அந்த அவருடன் தான் நீ மக்சரின் வெளிப்பாட்டப்பட போகிறாய் சகோதரர்களே. ஆகையால நாம் எடுக்கக்கூடிய நண்பர்களை தக்குவாதாரி உள்ள நண்பர்களாக தேர்ந்தெடுங்க. நண்பர்களை தேர்ந்தெடுப்பது சரியத்தாக இருக்கிறது, நண்பர்களை தேர்ந்தெடுப்பது இபாதத்தாக இருக்கிறது, நண்பர்களை தேர்ந்தெடுப்பது நாளைக்கு நாம் சொர்க்கத்துக்கு போவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையப் போகிறது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது மக்சர் மைதானத்தில் நாம் ஈரேற்றம் அடையப் போகிறோம். இவ்வளவு பிரயோஜனமும் நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பதற்கு இருக்கிறது. நல்ல நண்பர்களுக்கு இமாம்கள் சில உதாரணங்களை கூறினார்கள், சில அடையாளங்களை கூறினார்கள். அது முதலாவது அடையாளம் தான், நீ நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கும் போது அந்த நண்பனிடம் தக்குவா இருக்கிறதா, நல்ல புத்தி இருக்கிறதா என்பதை சிந்தி. புத்திசாலி உள்ள நண்பனை தேர்ந்தெடு, அஹ்மத்தான புத்தி இல்லாத நண்பனை தேர்ந்தெடுக்காது. அவனால எந்த பிரயோசனம் உனக்கு இல்லை. இது முதலாவது அடையாளம், அக்கல். புத்தி உள்ள நண்பனை ஒரு நல்ல நண்பனுடைய அடையாளம் முதலாவது புத்தி உள்ள நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது நற்குணமுள்ள நண்பனை தேர்ந்தெடுக்க வேண்டும். நற்குணம் இருந்தால் இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மளை சேர்ந்து இருப்பான். இல்லாவிட்டால் நற்குணமுள்ள ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கவில்லையா, உன்னிடத்தில் பணம் இருக்கும் வரைக்கும் அவன் இருப்பான், உன்னிடத்தில் அந்தஸ்து இருக்கும் வரைக்கும் உன்னிடம் இருப்பான், உன்னிடத்தில் பதவி இருக்கும் வரைக்கும் உன்னிடம் இருப்பான். இவையெல்லாம் அகற்றப்பட்டு விட்டால், கலக்கப்பட்டு விட்டால் நீ யாரோ நானே யாரோ என்று போய்விடுவான். அதனால நாம் எடுக்கும் நண்பனை நற்குணமுள்ள நண்பனாக தேர்ந்தெடுக்கிறேன். நற்குணமுள்ள நண்பனை தேர்ந்தெடுக்கவில்லையா, உன்னிடத்தில் இருக்கிற பணத்தால், உன்னிடத்தில் இருக்கும் பணத்தின் காரணமாக உன்னை கொலை செய்வதற்கும் துணிய மாட்டான். நடக்கலையா? எத்தனை சம்பவங்களை கேள்விப்பட்டு விட்டோம். கூட இருந்த நண்பன் அவரை கொலை செய்து விட்டான். கழிவுபடவில்லையா சகோதரர்களே? ஏன் காரணம் என்ன தெரியுமா? நற்குணத்தை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை,
நட்புணமுள்ள ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கவில்லை. இதனால் அவன் இருந்த பணத்துக்கு மயங்கி விட்டான், பதவிக்கு மயங்கி விட்டான். இது இரண்டாவது அடையாளம். மூணாவது அடையாளம் சொன்னார்கள், இமாம்கள் கூறுகிறார்கள், எல்லாத்திலையும் நனவு செய்யக்கூடியவனை தேர்ந்தது, நனவு செய்யக்கூடியவனை தேர்ந்தது. நான்காவது சொன்னார்கள், துன்யாவில் மோகம் உள்ளவனை நீ தேர்ந்தெடுக்காதே, துன்யாவில் மோகம் உள்ளவனை தேர்ந்தெடுக்காதே. அந்த துன்யாவில் மோகம் உள்ளவனை நீ தேர்ந்தெடுத்தால் அந்த துன்யாவை அடைவதற்காக வேண்டி உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிப்பதற்கு அவன் தயாராகுவான். ஏன், அவனுக்கு இரகசியம் தெரியுமே. அதனாலதான் இமாம்கள் கூறுகிறார்கள், உள்ள விரோதி இருக்கிறானே, அந்த விரோதியை நீ ஒரு தரம் கண்டு பயந்து கொள் போதும், ஒரு தரம் அவனை பயந்து கொள் போதும். ஆனால் சதீக்க அல்பம் அல்லா, நீ எடுக்க நண்பனை ஆயிரம் தரம் அவனை திருப்பி திருப்பி பா, ஆயிரம் தடவை அவனும் கவனமாக இருந்து கொள். எந்த சந்தர்ப்பத்தில் உனக்கு ஆப்பு வைப்பான் என்பது தெரியாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டுமா? எனது நண்பன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால், நானும் எனது நண்பனும் நல்லாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அடையாளங்கள் இருக்க வேண்டும். ஐந்தாவது அடையாளம் தான் உண்மை உள்ள நண்பனை தேர்ந்தது. வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவன், அல்லாஹ்வுடைய விடயத்தில் மோசடி செய்யக்கூடியவன், ஆபீஸ் நேரத்தில் மோசடி செய்யக்கூடியவனை, பொறுப்பிலிருந்து மோசடி செய்யக்கூடியவனை, பொய் சொல்லக்கூடியவனை தேர்ந்தெடுக்காதே. உண்மை உள்ளவனை தேர்ந்தது, உண்மை உள்ளவனை தேர்ந்தது. ஆறாவது மிக முக்கியமான அடையாளம் தான், அன்புக்குரியவர்களே, என்னுடைய ரகசியத்தை மறைக்கக்கூடிய நண்பனை தேர்ந்தது. நண்பன் என்று சொல்லும் போது அந்த இன்பத்தில் துன்பத்தில் ஈடுபடுவான். நமக்கு மறைக்க வேண்டிய சில விடயங்களை நாம் அந்த நண்பனிடம் சொல்லியிருப்போம். இவன் நல்ல நண்பனை என்று சொல்லிவிட்டு சொல்லியிருப்போம், ஆனால் ஏன் ஒரு பிரச்சனையின் காரணமாக இரண்டு நண்பர்களும் பிரிந்து விட்டோமா? என்னுடைய ரகசியத்தை பரகசியமாக்கக்கூடிய நண்பனை தேர்ந்தெடுக்காதே. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்லியிருப்போம், தௌபா செய்த சில விஷயங்களை சொல்லியிருப்போம், ஆனால் இரகசியத்தை மறைக்க தெரியாத நண்பனை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக, நாம் அவனும் சண்டை வலித்து விட்டோம் என்பதன் காரணமாக என்னுடைய இரகசியத்தை பரகசியமாக்கி விடுவான். சகோதரர்களே, அதற்கு ஏற்றமான ஒரு சம்பவம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நிகழ்ந்த சம்பவம். அஸ்ஸார் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முதல் கணவன் இறந்து விட்டார்கள். அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே போய் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எனக்கு திருமணம் முடிப்பதற்கு ஐடியா இல்லை. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகிறார்கள், போய் கேட்டுகிறார்கள், என்னுடைய மகள் ஹப்சாவை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எதுவும் பேசல, எதுவும் பேசல. ஏன், என் நண்பனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என்பதற்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொஞ்சம் கோபம் தான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்து கொஞ்சமாக சொன்னாங்க, எனக்கு திருமணம் முடிக்கிற ஐடியா இல்லைன்னு. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதுவும் பேசல. பிறகு ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஏ உமரே, அன்று நீ கேட்டாயே, எதற்கு மறைத்தேன் தெரியுமா? என்னுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இரகசியமாக சொன்னார்கள், எனக்கு ஹப்சாவை முடிப்பதற்கு ஒரு ஐடியா இருக்குது.
ஹத்ஸாவை எனக்கு முடிப்பதற்கு விருப்பம் இருக்கிறது என்று எனக்கு இரகசியமாக சொன்னார்கள். அந்த இரகசியத்தை பரகசியமாக்குவதற்கு நான் விரும்பவில்லை. அந்த இரகசியத்தை நான் பரகசியமாக்குவதற்கு விரும்பவில்லை. அதே போன்று என்னுடைய நண்பனுக்கு நான் துரோகம் செய்வதற்கு விரும்பவில்லை. இரண்டை சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், அந்த இரகசியத்தை மறைப்பதற்காக நான் எதுவும் பேசவில்லை. இரண்டாவது, என்னுடைய நண்பனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் உணர்த்து செல்லவில்லை. இப்படியான நண்பனை தான் தேர்ந்தெடுக்கணும்.